என்னங்க, அன்னைக்கு நீங்க கப்பல் அதிபரோட பையன் சொன்னீங்கல்ல, அதுல என்ன சந்தேகம்? சாச்சே, அது இல்லைங்க, உங்களை எங்க அப்பா அம்மா கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்க போறேன். உங்களுக்கு கப்பல் இருக்குன்னு தெரிஞ்சது சந்திருவாங்க. நான் கூட உங்க அப்பாவே நிக்கல்சன் பிக்கல்சன் மேனேஜர், அந்த ஆள சந்திக்கணும்னு துடிச்சிட்டு இருக்கேன். ஒரு நல்ல நாளா பார்த்து வந்துடுறேன். தேங்க்யூ டியா. இட்ஸ் ஆல் ரைட், இட்ஸ் ஆல் ரைட். அம்மா, இன்னைக்கு அவர் வரப்போறாரு. எவரடி? அதாம்மா, சிங்கப்பூர் பணக்காரரு, கப்பலுக்கே சொந்தக்காரரு. அவன் வலையில விழுந்துட்டானா? ஆமாமா, இன்னைக்கு அவர் உன்னை பார்த்து பெண்ணு கேட்க போறாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் கப்பலே ஹனிமூனா. நிஜமாவா? சிங்கப்பூர்ல இருந்து பெரிய கப்பல் அதிபருடைய புள்ள நம்ம வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வர போறாரு. வரட்டுமே, இந்த துணியெல்லாம் அவுத்து போட்டுட்டு சூட் எடுத்து போட்டுக்கங்க. பல வருஷமா ஒரே சூட்டை போடுறமா, உடம்பெல்லாம் அரிக்குதுமா. இன்னைக்கு மட்டும் போட்டுக்கையா. கல்யாணம் ஆன உடனே மாப்பிள்ளைய சிங்கப்பூர்ல இருந்து டசன் கணக்குல சூட் தச்சு கொடுத்துருவாரு. நீ எப்ப கூப்பிடுறியோ வர, நீ என்ன சொல்ல சொல்றியோ சொல்றேன். இந்த கோணியை எப்படி மாட்ட போறனோ எனக்கே தெரியல. அவர் முன்னால ஏதாவது வளர்னே திருப்பி விடுவேன். திருப்பி ராணி, எனக்கு இந்த டிரெஸ் போதுமா, வேற ஏதாவது மாத்திக்கிட்டேன். இதுவே போதுமா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கண்ணா. ஆமா மாப்பிள்ள, காபி சாப்பிட்டு வர, கூல் ட்ரிங்க் சாப்பிட்டு வர. அது என்னமாமா, சின்ன பிள்ளை மாதிரி பபுள் காமியே தின்னுது. பபுள் காமா? சிங்கப்பூர் காரர் தானே, அப்படித்தான் இருப்பாரு. ராணி, வாங்க வாங்க வாங்க. அம்மா வரங்கண்டே. அம்மா, நான் சொல்லல, இவர் தான் சிங்கப்பூர் ராஜா. வாங்க மாப்பிள்ள. ராணி உங்களை பத்தி எல்லாம் சொன்னா. உங்களை பத்தி கூட என்கிட்ட நிறைய சொன்னா. நான் எதிர்பார்த்ததுக்கு மேல நீங்க ரொம்ப டீசென்ட்டாவே இருக்கீங்க. தேங்க்ஸ். என்ன செஞ்சீங்க, கும்பிட்டீங்களா? நான் என்னமோ ஏதன்னு பயந்தே போயிட்டேன். நீங்க உட்காருங்க மாப்பிள்ள, நான் உட்காருட்டேன். மாப்பிள, நமக்கு சிங்கப்பூர்ல கப்பல் ஓடுதாமே, அதுக்கு பேர் என்ன மாப்பிள? பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ். ஜலக்ரீட்டா. ஜலக்ரீட்டையா? ஐயோ, இனிமே நீங்களும் என் பொண்ணு ஜலக்ரீட்டைக்கு வேற எங்கேயுமே போக வேண்டாம். நம்ம அப்பாரு பேர் என்ன மாப்பிள? நம்ம அப்பாரா? உங்க அப்பாரு? அவர் பேரு ரிஷிகேஷ் கராஞ்சியா. என்ன அது வடநாட்டு பேரா இருக்கு? அவர் ஏகப்பட்ட டாக்ஸ் ப்ராப்ளம், கொஞ்சம் பேரை மாத்தி வச்சிட்டு இருக்காரு. அப்படியா? வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு. நான் எங்க அப்பாவோட மூத்ததாரத்து பையன். மூத்த தரமா? அப்படின்னா உங்க அப்பாவுக்கு ரெண்டாவது பெண்டாட்டி இருக்காங்களா? இருக்காங்களே, சிங்கப்பூர்ல இருக்காங்க. உய்யா உய்யா உய்யா. என்னது? ரெண்டாவது பெண்டாட்டி பேரு சைனாகாரி. பேராது? ஏன் மாப்பிள, அந்த உய்யா உய்யா உய்யாவுக்கு குழந்தை குட்டிங்க இருக்குதா? நம்ம கப்பல்ல பங்குக்கு வருமா? இதெல்லாம் அவங்க பங்கே கிடையாது. ஏன்னா ஏற்கனவே அரேபியால ஒரு ஆடு என்ன கிணறு அவங்க பேருக்கு எழுதி வச்சிட்டோம். ஏன் மாப்பிள, எல்லாத்தையும் அவங்க பேர்ல எழுதி வச்சிட்டீங்க. ஒன்னு ரெண்டு கிணறு நம்ம பேர்ல எழுதி வைக்க கூடாது? இந்த ஸ்டப்புக்கு உதவுமே. இப்பதான் டீசென்ட் சொன்னேன். என்ன மாதிரி இதெல்லாம் போய் அவர்கிட்ட அல்பதமா கேட்டுக்கிட்டேன். பரவாயில்ல, ஒரு மாமியா இருக்காரு, இது கூட கேட்க கூடாதா? என்ன கும்பிடு, கும்பிட்டீங்களா? பரவாயில்ல, இருக்கட்டும். என்னங்க என்னங்க, இங்க வாங்களே, நம்ம சிங்கப்பூர் மாப்பிள வந்திருக்காருங்க. யார கூப்பிடுறீங்க? எங்க வீட்டுக்காரரு, பிக்கிள்சன் நெக்கிள்சன் கம்பெனில மேனேஜரா இருக்காரு. ஓ மிஸ்டர் பிக்கிள்ஸ். அப்ப பிக்கிள்ஸ், இவரா? நீயா? இவரா சிங்கப்பூரா? இவரா நெக்கிள்சன் மேனேஜர். ஆமா மாப்பிள, உங்க மாமனார் ஏற்கனவே தெரியுமா உங்களுக்கு? என்னங்க, நம்ம மாப்பிள்ளைக்கு சிங்கப்பூர்ல கப்பல் ஓடுது, அரேபியாவில என்ன கிணறு இருக்கு? இந்த அல்பிக்கு காகித கப்பல் கூட கிடையாது. இந்த மூஞ்சிக்கு என்ன கிணறு வேறவா? நான் பெத்த மகளே உன்னை கவுத்துட்டாம்மா. இவன் நடிகை மகாலட்சுமி வீட்டுல செக்ரட்டரி வேலை பாக்குறான். எடுபடிமா, எடுபடி. கப்பல் கவுந்து போச்சா, என்ன கிணறு வத்தி போச்சா? அப்போ நீங்க சொன்னதெல்லாம் பொய்யா? ஆ, நீங்க மட்டும் என்ன பெரிய ஹரிச்சந்திரபுரம் பெரியா? பிக்கல்சன் கம்பெனி மேனேஜரா இது? மகாலட்சுமி மா வீட்டுல பிக்கல்ஸ் ஊறுகாய் போடுற சமயக்கார. குலாப் ஜான் செய்ய சொன்னா சக்கரைக்கு பதிலா உப்பு போடுறான், கேட்டா குலோப்பு ஜான்ன்றான். 7 o'clock பிளேட் எடுத்து மூஞ்சில கோலம் போடுவேன். பல்ல தூள் தூளா உடைப்ப ஜாக்கிரதை. பல்ல உடைப்ப நீ? என்ன சொன்ன? ஜல கிரீட்ட உய்யா உய்யா உய்யா. வப்ப மரனே அரஞ்சியா? அரஞ்சனா? ஏண்டி பல்ல இழுச்சதே இழுச்ச, ஆளை எட போட்டு இழுக்கிறதுல. இவர் ஃப்ராடுன்னு எனக்கு எப்படிமா தெரியும்? இவனை சும்மா விட கூடாது, போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. சும்மா நிறுத்துங்கடி, நிறுத்து. என்னமோ இத போய் பெருசா பிரஸ் பண்றீங்க. ஒரு காதலுக்காக போய் சொன்னா அது தப்பா? இவரும் பிராடு நானும் பிராடு. என்னமோ பெருசா, அது வேணா விட்டுறேன். பெரிய தேவதாஸ் பார்வதி காதல் இது. ராணி, இனிமே நான் உன் அடியோட மறந்துட்டேன். உனக்கு வேற வழியே கிடையாது, என்ன மறந்துரு. இதுக்கு விமோச்சனமே இல்லையா? நீயா வந்து என் கால விழறதுதான் ஒரே விமோச்சனம். கரண்டி, நான் வரையா. போடா சுரண்டி, போடா. தெரியுமா அம்மா, கவலைப்படாத, அவனுக்கே உன்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். கல்யாணம் பண்ணி வைப்பீங்களே? நான் கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன். இவன் ஒரு விவசாய கட்டவோ. நடிகை மகாலட்சுமி இருக்காங்களே, அந்த அம்மாவுக்கு இந்த மேட்டர் தெரிஞ்சதுன்னா ரெண்டு பேர் வேலையும் போயிடும். பேசாம இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணிட்டு நாம ரெண்டு பேரும் என்ன, ரெண்டு பேரும் கோயில் கோயிலா
கேத்திர சேத்திரமா போலான்னு சொன்னேன். நீங்க போங்க. நீங்க மறுபடியும் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கவோ உங்க பண்புள்ள வாழ்க்கைக்கு களங்கம் ஏற்படுத்தவோ நான் வரல. உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிய சாகர வரைக்கும் காப்பாத்துறதா நான் முடிவு பண்ணிட்டேன். அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆனா இப்ப ராதாவுடைய மகிழ்ச்சிகரமான எதிர்காலத்தை உருவாக்க வேண்டிய கட்டத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. என்னுடைய கடமையை பத்தி எனக்கு தெரியும். அதுல எனக்கு சந்தேகம் இல்ல. மிஸ்டர் மோகன்குமாருடைய மகனை ராதா காதலிக்கிறதும் ஆனா அந்தஸ்து காரணமா அந்த கல்யாணம் தடைபட்டு போனதும் எனக்கு தெரியும். ஏற்ற தாழ்வினால இந்த கல்யாணம் நின்னு போயிடக்கூடாது. எவ்வளவு செலவானாலும் நான் தர தயாரா இருக்கேன். ராதா சந்தோஷமா வாழணும். நம்முடைய உறவு உலகத்துக்கு எப்படி மூடி மறைச்சாலும் தாய்மைங்கிற உணர்ச்சியை என்னால கட்டுப்படுத்த முடியல. எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல. மன்னிக்கணும், அந்தஸ்து காரணமாவோ ஏழை பணக்காரங்கிற வித்தியாசத்தினாலேயோ இந்த கல்யாணம் நின்னு போல. இந்த கல்யாணம் நின்னு போனதுக்கு காரணமே நீங்க தான். நானா? ஒரு நடிகையினுடைய மகளை அவங்க மருமகளா ஏத்துக்க தயாரா இல்ல. நான் தான் ராதாவுடைய தாயங்கிறது அவங்களுக்கு எப்படி? பொய் சொல்ல விரும்பல. நான் தான் அவங்ககிட்ட உண்மையை சொன்னேன். நீங்க செய்யற தொழிலுக்கு சமூகத்துல எப்படிப்பட்ட மதிப்பு இருக்குங்கிறத இப்பவாவது புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க போகலாம். சார், நிறைய மகாலட்சுமி வந்திருக்காங்க. அப்படியா? உடனே வர சொல்லு. என்ன சாப்பிடுறீங்க? காஃபியா, டீயா, எனி கூல் ட்ரிங்க்ஸ்? டேக் யுவர் சீட். ஒரு நடிகைக்கு உங்ககிட்ட இருந்து இவ்வளவு வரவேற்பு இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. என்னங்க இது? உங்க பாக்கிறதுக்கு தமிழ்நாடே துடியா துடிச்சிட்டு இருக்கு. நீங்க என்ன பார்க்க வந்திருக்கீங்க? இதுவே எனக்கு பெருமை தானே. என் புகழுக்கு நீங்க மதிப்பு கொடுக்கறீங்க. ஆஃப் கோர்ஸ். நீங்க பெரிய நடிகை இல்லையா? நடிகை ஒரு குடும்ப பெண் தானே, அதை மறந்துட்டீங்களே. மிஸ்டர் மோகன்குமார், ஸ்கூல் வாத்தியார் மகளை நீங்க மருமகளா ஏத்துக்க தயாரா இருந்தீங்க. ராதா ஒரு நடிகையோட மகன்னு, அதாவது என் மகன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க சம்பந்தம் செய்ய மறந்துட்டீங்க இல்லையா? அது என்ன பத்தி ஒண்ணு இல்லைங்க. ஆனா எங்க சமூகத்துல அதை எந்த அளவுக்கு விரும்புவாங்கன்னு? என்ன சார் பொல்லாத சமூகம்? நடிகை என்ன பண்பு இல்லாதவன் நினைச்சீங்களா? உங்க ஆபீஸ்ல கூட தான் பல பெண்கள் வேலை செய்யறாங்க, ஆண்களோட பழகுறாங்க. பணக்கார சமூகத்துல கணவன் மனைவியா விருந்துக்கு போறாங்க, மத்த ஆண்களோட கை கோத்துக்கிட்டு டான்ஸ் ஆடுறாங்க. அதையெல்லாம் ஏத்துக்கிற சமூகம் எங்களை மட்டும் ஏன் சந்தேக கண்ணோட பாக்கணும்? நடிப்போ ஒரு தொழில் தான் சார். எங்களையும் பல பேர் நெருப்பு மாதிரி வாழ்ந்துகிட்டு தான் இருக்கோம். மேடம், நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன பத்தி புரிஞ்சுக்கணும்னா எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க ப்ளீஸ். என்னோட கொஞ்சம் வாங்க. மேடம், நான் இதுவரைக்கும் நான் எப்படி வாழ்ந்திருக்கேன், என் வாழ்க்கைய நான் எப்படி அமைச்சிட்டு இருக்கேன்னு நீங்களே நேர்ல பாக்கலாம் ப்ளீஸ். கொஞ்சம் வாங்க.
அனாதை இல்லாமலாம் நடத்துறதுக்கு ரொம்ப செலவாகுமே. அதுக்குதான் சம்பாதிக்கிறேன். உங்களை எப்படி பாராட்டுறதுனே தெரியல. நீங்க செய்யறது மகத்தான சேவை. என்னுடைய ஆத்ம திருப்திக்காக இந்த சின்ன சேவை செஞ்சுட்டு வரேன், அவ்வளவுதான். மிஸ்டர் மோகன்குமார், என் கடந்த கால வாழ்க்கையை பத்தி சுருக்கமா உங்ககிட்ட சொல்லிட்டேன். என் நிகழ்கால வாழ்க்கைய நீங்களே நேர்ல பாத்துக்கிறீங்க. அம்மா, உங்களை பத்தி தப்பாயிடப்பட்டதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. இந்த நிறைஞ்ச தெய்வ சன்னிதானத்துல சொல்றேன், உங்க மக ராதாவுக்கும் என் மகன் சுரேஷ்க்கும் நிச்சயமா கல்யாணம் நடக்கும். அதை நானே நடத்தி வைக்கிறேன். ஹலோ மிஸ்டர் ராமநாதன். ஓ, நீங்களா? வாங்க சார், வாங்க வாங்க உட்காருங்க. தேங்க்யூ. நான் ஒரு குட் நியூஸோட வந்திருக்கேன். நீங்க சொல்றது எல்லாம் உங்க மக ராதாவோட கல்யாண விஷயமா தான். இந்த சம்பந்தம் நடக்கவே முடியாதுன்னு நான் சொன்னேன், நீங்களும் என்ன பிரிஞ்சு வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் யோசனை பண்ணி பார்த்தேன், இந்த இரண்டு உள்ளங்குடைய கற்பனைகளை நாம கலைக்கணுமான்னு. இப்ப நான் ஒரு முடிவோட வந்திருக்கேன், ராதா சுரேஷ் கல்யாணம் நடந்தே ஆகணும், அதுவும் கூடிய சீக்கிரம். உங்களோட இந்த திடீர் மாற்றத்துக்கு காரணம்? நான் எதையுமே மறைக்க விரும்பல. மிஸ்டர் ராமநாதன், நான் மகாலட்சியை பார்த்தேன், ஷீ இஸ் ஜஸ்ட் கிரேட். அவங்க நடிகையா இருக்கலாம், ஆனா உள்ளத்தால் உயர்ந்தவங்க. கருண உள்ளத்தோட பல குழந்தைகளுக்கு தாயா தெய்வமா நிலைச்சிருக்காங்க. அவங்க நடத்துற அநாத ஆசிரமங்களை இப்ப நான் பார்த்துட்டு தான் வரேன். உங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன நிகழ்ச்சியை நீங்க தவறா எடுத்துக்கிட்டு அவங்களை இழக்க முடிவு பண்ணிட்டீங்க. பட் இது உங்களுடைய சொந்த விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க மகளை என் மருமகளை அடையத்துல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். என்ன மிஸ் ராமநாதன், சந்தோஷம் தானே? நம்ம கல்யாணத்துக்கு எங்க அப்பா சம்மதிப்பார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுக்கு நான் எனக்கு நீங்கன்னு ஆண்டவர் ஏற்கனவே முடி போட்டு வச்சிருக்காரு, அதை யாராலும் மாத்த முடியும்?